नियतिकृतं नियमरहितां ख्लादैकमयीम् अनन्यपरतन्त्रां नवरसरुचिरां निर्मितिम् आदधति भारती कवेर्जयति. स्वसिद्धये पराक्षेपः, परार्थं स्वसमर्पणम्, उपादानं लक्षणं च इति उक्ता शुद्धैव साद्विधा. இந்த லக்ஷணாங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டா பிரியறது, சுத்தா கௌணின்னு பிரியறது. அந்த சுத்தா கடியில உபாதான லக்ஷணா, லக்ஷண லக்ஷணான்னு ரெண்டா பிரிய போறது. அந்த உபாதான லக்ஷணாங்கிற அந்த வேர்ட்ல இருந்தே நமக்கு என்ன தெரியறதுன்னு, உபாதான எந்த வேர்டை சொல்றோமோ அந்த வேர்டு வந்து அதையும் எடுத்துட்டு வரும். லக்ஷண லக்ஷணாங்கிறச்சு இட் ஒன்லி இண்டிகேட்ஸ் அன் அதர் வேர்ட். பரார்த்தம் ஸ்வசமர்ப்பணம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்வசித்தையே பர ஆக்ஷேபா, தான் தன்னுடைய வேர்டு அதாவது தான் சித்திக்கிறதுக்காக எந்த ஒரு ஃபர்ஸ்ட் பிரைமரி மீனிங் சொல்றோமோ அந்த பிரைமரி மீனிங்கும் சித்திக்கிறதுக்காக நம்ம வந்து இன்னொரு ஒரு செகண்டரி மீனிங்கையும் ஆக்ஷேபம் பண்றோம். தி இண்டிகேட்டட் ரைட்டா, ஸ்வசித்தையே பர ஆக்ஷேபா, அது வந்து உபாதான லட்சணா. பரார்த்தம் ஸ்வசமர்ப்பணம் அப்படிங்கிறச்ச இன்னொரு ஒரு மீனிங்க குறிக்கிறதுக்காக அந்த பிரைமரி மீனிங் ஸ்வம்ங்கிறது பிரைமரி மீனிங் அபிதா, அந்த அபிதா வந்து சமர்ப்பணம் அது விட்டு போயிடுறது. எப்படி நம்ம கங்காயம் கோஷகா சொல்றோமோ அதுல அந்த உபாதான லட்சணாங்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்குற. குந்தாஃப் பிரவிஷந்தி எஷ்டயா பிரவிஷந்தி அப்படின்னு, குந்தாகாங்கிறச்சு ஈட்டி நுழையிறது, எஷ்டிங்கிறச்சு அந்த கழி. ஸோ ஈட்டிகள்லாம் நுழையட்டம் நார் நுழையிறது அப்படின்னு சொல்றச்சு, ஈட்டிகள் நுழைவதற்காக ஈட்டியை தூக்கின் இருக்கக்கூடிய அந்த வீரர்களோ மனுஷர்களோ அவளை ஆக்ஷேபம் பண்றோம். ஸோ இந்த இடத்துல உபாதான இதையும் எடுத்துக்கொண்டு, வி டோன்ட் டிராப் குந்தாகா, அந்த ஈட்டிங்கிறது வரலங்கிறது கிடையாது, ஈட்டி வருது ஆனா அதோட கூட அதை தூக்கின் இருக்கிற மனுஷாலும் வரா. குந்தா பிரவிஷந்தி, அந்த குந்த தாரிணா அப்படி பிரவிஷந்தி. அதனால அந்த இன்னொன்னு ஆக்ஷேபம் பண்றது, ஸ்வசித்தையே தான் சித்திப்பதற்காகங்கிறது குந்த பிரவேச சித்தியர்த்தம். ஸோ இத்தியாதவ் குந்தாதிபிகி ஆத்மன பிரவேச சித்தியர்த்தம்ங்கிறச்சு அந்த குந்த பிரவேச சித்தியர்த்தம். குந்த அந்த ஈட்டி வந்து நுழைவதற்கு, நுழைவதுங்கிறது சித்திப்பதற்காக. ஸ்வசம்யோகினா புருஷாக, தன்னோட சம்யோக சம்பந்தத்தோட இருக்கக்கூடிய அந்த புருஷம் மனுஷன் யாரு தூக்கின் இருக்காளோ அது ஆக்ஷிப்பியந்தே, அதுவும் சேர்ந்து நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணப்படுறது. ததஹா உபாதானேன இயம் லக்ஷணா. ஸோ உபாதானேனங்கிறச்சே அந்த எடுத்துட்டு வருது, சேர்த்துண்டு வருது அப்படின்னு அர்த்தம். ஸ்வார்த்த பரித்தியாக பூர்வக பரார்த்த கிரகணம் அப்படின்னு, அபரித்தியாக பூர்வக உபாதானம்னா எடுத்துட்டு வருதுன்னா ஸ்வார்த்த தன்னுடைய அர்த்தத்தை அபரித்தியாகேன விடாமல் பரார்த்த கிரகணம் இன்னொன்றத்தை எடுத்துக்கொண்டு வருவது அது உபாதானம்னு பேரு. ஸோ அதுதான் அந்த குந்தாஃப் பிரவிஷந்திங்கிற இடத்துல வருது. சரியா, இப்போ உபாதானேன இயம் லக்ஷணா, அப்ப உபாதானேனங்கிறச்சே ஸ்வார்த்த அபரித்தியாக பரார்த்த கிரகணம் அதுதான் உபாதானம். அப்ப லக்ஷணாங்கிற அப்ப உடனே நமக்கு வந்து ஸ்வார்த்த அபரித்தியாகம்னு சொன்னதுனால இன்னொன்னு வந்து லக்ஷண லக்ஷணாங்கிறதுக்கு என்னன்னு தெரியுது, ஸ்வார்த்த பரித்தியாகம்ங்கிறது புரிஞ்சுடுறது இல்லையா. பரார்த்தம் ஸ்வசமர்ப்பணம், ஸ்வசமர்ப்பணம்ங்கிறச்சு தன்னை சமர்ப்பணம் பண்றதுங்கிறச்சு ஸ்வார்த்த பரித்தியாகம் அண்ட் பரார்த்த கிரகணம் அது வந்து லக்ஷண லக்ஷணாங்கிறோம். அதுக்குதான் எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கறது கங்காயாம் கோஷா. ரைட், இப்ப பாருங்க ததஹா உபாதானேன இயம் லக்ஷணா கௌர் அனுபந்தியா இத்தியாதவ் ஸ்ருதிச்சோதிதம் அனுபந்தனம் கதம் மே சாத் இது ஜாத்தியா வியக்தி ஆக்ஷிப்பியதே நது சப்தேன உச்சதே விசேஷ்யம் நாபிதா கச்சேத் க்ஷீணசக்திர் விசேஷணே இது ஞாயாத் இது உபாதான லக்ஷணாது ந உதாஹர்த்தவ்யா. இப்ப நம்ம சாதாரணமா வந்து கௌர அனுபந்தியா அந்த மாடானது கட்டப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ருதி சோதகமான வாக்கியம், ஸ்ருதிங்கிறச்சு வேதத்தினால ஒரு சோதிதம், வேதத்தினால கூறப்பட்ட அனுபந்தனம் அதாவது ஒரு யாகத்துக்காக நம்ம வந்து இந்த மாட்டை கட்டணும். கௌர அனுபந்தியா அஜகா அக்னிஷோமியா அப்படின்னுட்டு ஒரு ஸ்ருதி வாக்கியம் இருக்கு. அந்த ஸ்ருதி வாக்கியம் என்ன சொல்றதுன்னா மாடை கட்டணும் அப்படின்னு சொல்றது.
அது ஸ்ருதி சோதிதம் அனுபந்தனம், கட்டுவதுங்கிறது ஸ்ருதியினால் நமக்கு கூறப்பட்ட விஷயம். கதம் மே ஸ்யாத் இதி ஜாத்யா வியக்திஹி ஆக்ஷிப்யதே. அந்த கௌஹூங்கிற கோத்வத்துல நமக்கு வந்து வியக்தி ஆனது தெரியறது அப்படிங்கிற ரைட். நது சப்தேன உச்சியத்தே, வெறும் கௌஹூங்கிற அந்த ஒரு சப்தம் மாத்திரம் இல்லையே தவிர அந்த ஜாத்தியினால எனக்கு வியக்தி ஆக்ஷேபம் பண்ணப்பட்டிருக்கு. மீமாம்சக மதத்தை பொறுத்தவரையில் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றார் என்ன அப்படின்னா, கௌர அனுபந்தியகாங்கிற ஒவ்வொரு இடத்துலயுமே ஸ்ருதி சோதிதமான இடத்துல நமக்கு வந்து வியக்திங்கிறது விசேஷ்யம், எதை நம்ம வர்ணிக்கணுமோ கௌஹூங்கிற இடத்துல அதனுடைய விசேஷணம் என்னன்னா ஜாதி. இதுதான் இததான் வந்து மீமாம்சகா சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ கௌர் அனுபந்தியகாங்கிற இடத்துல இது வந்து உபாதான லட்சணம் அவனுடைய ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் மம்மட்டரை பொறுத்தவரையில் இது வந்து உபாதான லட்சணா இல்லை, என இந்த இடத்துல எனக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு பிரயோஜனமும் கிடையாது ரூடியும் கிடையாது அப்படின்னு அவருடைய சமாதானம். அது மனசுல இருக்கட்டும். முதல்ல வந்து பூர்வபக்ஷி ஏன் இத உபாதான லட்சணான்னு சொல்றார் அப்படின்னா, கௌர் அனுபந்தியகாங்கிற வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு வந்து இத கட்டணுங்கிற ஒரு பிரதீதி எனக்கு எப்படி தோன்றதுன்னா, அந்த கௌஹூங்கிற வார்த்தையினால முதல்ல ஜாதி, அந்த ஜாத்தியினால அந்த ஜாதிங்கிறது விசேஷணம், கௌஹு இஸ் ஈக்வல் டு கோத்வம் ஃபர்ஸ்ட் தெரியறது. அந்த கோத்வம்ங்கிறது தெரிஞ்ச உடனே அந்த கோத்வம் வந்து ஒரு க்ஷீண சக்தி ஏற்படுறது. அது எனக்கு எதை குறிக்கிறதுன்னா விசேஷ்யத்தை குறிக்கிறது. அபிதா வந்து எனக்கு கௌஹூங்கிற ஒரு பதார்த்தம் வரையில் போகவில்லை, அது எனக்கு வெறும் அந்த விசேஷணமா இருக்கக்கூடிய ஜாத்திய மாத்திரம் சொல்லி விட்டுடுறது ரைட். அந்த ஜாத்தியானது இப்ப என்ன ஆயிடுறதுன்னா அதோட கூட ஒட்டிண்டு கௌஹூங்கிற வியக்தியும் சேர்ந்து வருது. The strength of the primary word and its meaning stops with the விசேஷண, it does not extend to the விசேஷ்யா or the வியக்தி. ஆகையினால this is an example ஆஃப் உபாதான லட்சணான்னு சொல்றார். புரியுறதா? அப்போ ஜாத்யா வியக்திஹி ஆக்ஷிப்யதே, ஜாதிங்கிறது தான் எனக்கு முதல்ல அபிதாவா தெரியறது, அதுக்கப்புறம் எனக்கு வியக்திங்கிறது ஆக்ஷிப்யதேங்கிறச்சே லட்சணையா போத்தியதே, நது சப்தேனங்கிறச்சே கௌஹூங்கிற சப்தத்தினால எனக்கு வந்து கௌஹு எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மாடுங்கிற வியக்தி தெரியவில்லை. என்ன தெரியறது? ஜாதி தான் முதல்ல தெரியறது. அந்த ஜாதியினால இப்போ எனக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய வியக்தியானது தெரியப்படுகிறது. வாட் இஸ் யுவர் எவிடன்ஸ் ஆர் வாட் இஸ் த ப்ரூஃப் ஃபார் தட், என்ன ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு நியாயத்தை வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி பேசுறீள் அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு அவ பூர்வபக்ஷி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா விசேஷ்யம் நாபிதாகச்சே க்ஷீணசக்திர் விசேஷனே அப்படிங்கிறார். அப்போ விசேஷ்யம் அபிதாசக்தியானது விசேஷ்யம் ந கச்சேது, விசேஷ்யம் பிரதி அதாவது வியக்தி ரூபமான ஒரு தர்மீய குறி தர்மி வரையில் செல்வதில்லை. எது ஒரு வேர்டு அபிதாசக்திங்கிறச்சே கௌஹு இது பதேன, எனக்கு வந்து கோ வியக்தி பர்யந்தம் ந கச்சதி அபிதாசக்தி. ஏனென்றால் விசேஷனே ஏவ க்ஷீண சக்தி, விசேஷணம்ங்கிறது இங்க ஜாதி அப்படிங்கிற ஒரு விசேஷணத்திலேயே அந்த அபிதாவனுடைய சக்தியானது பரியவசியதி, அப்படியே க்ஷீணசக்தி ஆயிடுறது, அதனுடைய வியாபாரம் அந்த இடத்துலயே முடிஞ்சுடுறது. எனக்கு அதுக்கப்புறம் வியக்தி தெரியறது பாருங்கோ, இந்த மாடுங்கிற ஃப்ரண்ட்ல இருக்கிறது அது எனக்கு உபாதான லட்சணா மூலியமாக தான் தெரியறது அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய மதம். இதி நியாயாத் இதி இதி சேத் உபாதா, இப்படின்னு நம்ம வந்து உபாதான லட்சணா நது உதாகர்த்தவ்யா, இந்த மாதிரி உபாதான லட்சணாக்கு நம்ம வந்து உதாகரணம் சொல்லக்கூடாது. எனக்கே கிளியரா இருக்கும், உங்களுக்கு கிளியரா இருக்கா தெரியல. சொல்லு சொல்லு காமாட்சி, யூ ஹாவ் அ டவுட்?
இல்ல இல்ல ரொம்ப கிளியரா இருக்குன்னு சொல்றதுக்கு தான் அது வெரி சொல்றேன். குட். ஓகே குட். ஏன்னா இது வந்து உபாதான லட்சணமா ஏன் இருக்க முடியாது? நஹி அத்ர பிரயோஜனம் அஸ்தி நவா ரூடி ரியம். ரைட்டா? அடுத்தது வியக்தி அவினாபாவித்வாது தூ ஜாத்யா வியக்திஹி ஆக்ஷிப்யதே. இந்த யதா கிரியதாம் இத்யத்ர கர்த்தா குரு இத்யத்ர கர்ம பிரவிஷ பிண்டீம் இத்தியாதௌ கிரகம் பக்ஷய இத்தியாதிவா இத்தியாதிச்ச அப்படிங்கிறார். இதுல என்னன்னா இவருடைய மதத்தை அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றார். என்ன பொறுத்தவரையில் வியக்தி அவினாபாவித்வாது, வியக்தி இல்லாமல் எனக்கு வரவே முடியாது. ஜாத்தியா வியக்திஹி ஆக்ஷிப்யதே, ஜாதிங்கிறதுனால எனக்கு வியக்தி இருக்கு, வியக்தின்னா ஜாதி இருக்கு. ஜாதி விசிஷ்டமான வியக்தியை தான் நான் ஒவ்வொரு தடவையும் கிரகிக்கிறேன். ஏன்னா வியக்தி அவினாபாவித்வாதுங்கிறத ஹேத்துவா கொடுக்கிறார். வாட் இஸ் த ரீசன்? எனக்கு பிரயோஜனமும் இல்லை, ரூடியாவும் பிரசித்தமாகவும் நான் சொல்ல முடியாது. அட் தி சேம் டைம் வியக்தி வினா ஜாத்தேகே அபாவாத்துங்கிறது வியக்தி அவினாபாவித்வாத்துங்கிறது ஒரு காரணமா சொல்றார். அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன ஜாத்தியா வியக்திஹி ஆக்ஷிப்யதேங்கிறச்சு, எனக்கு நீ ஜாத்தின்னு சொன்ன உடனேயே எனக்கு வியக்தி தெரியதானே தெரியறது, அதுல ஒண்ணும் பெருசா இல்ல. அதே போல ஹி இஸ் ஆல்சோ கிவிங் அதர் எக்ஸாம்பிள்ஸ். எப்படின்னா ஒரு கிரியாபதத்தை சொன்ன உடனே எனக்கு கர்த்தாவானவன் ஆக்ஷேபப்படுறான், அப்ப அந்த இடத்துலயும் லட்சணம் யான்னு கேட்க முடியாது இல்லையா? யதா கிரியதாம் செய்யப்படட்டும் அப்படின்னு சொல்றச்சு கர்த்தாவானவன் குறிக்கப்படுகிறான் அங்க, அப்போ அந்த இடத்துல லட்சணம் இல்லையே. குரு அப்படின்னு சொன்னேன்னா கர்ம குரு, ஏதோ இதை பண்ணு அதை பண்ணுன்னு நம்ம ஒரு ஆர்டரை கொடுக்குறோம், பண்ணு பண்ணு அப்படின்னு தானே நம்ம சொல்றோம். அந்த இடத்துல என்ன அந்த கர்மாவானது ஆக்ஷேபம் பண்ணப்படுறது? பிரவிஷ அப்படிங்கிறச்சு கிரகம் பிரவிஷ, வாங்கோ அப்படின்னு சொல்றோம் ஒருத்தர் வீட்டுக்கு வரச்சு. அப்போ வாங்கோன்னு சொல்றச்சு என்ன, உள்ள வாங்கோ ஆர் வீட்டுக்கு வாங்கோ அப்படின்னு நம்ம எப்படி ஒரு இது சொல்றோமோ அந்த மாதிரி அது எல்லாமே அப்புறம் வந்து லக்ஷணாவனுடைய விஷயமா ஆயிடும் இல்லையா? இஃப் யூ சே கௌர் அனுபந்தியாங்கிற இடத்துல இது வந்து உபாதான லட்சணாங்கிற ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி நீ நான் ஒருவேளை ஒத்துட்டேன் பூர்வபக்ஷிய, அப்போ இந்த மாதிரி ஸ்தலங்கள் எல்லா இடத்துலயுமே நான் லட்சணாவ ஒத்துண்டு கொள்ள வேண்டும் இல்லையா? கிரியதாம் அப்படின்னு சொன்னா செய்யப்படட்டும், யாரால் செய்யப்படட்டும்னு ஒரு கேள்வி நிக்கிறது, அப்போ கர்த்தா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கர்த்தா செய்யட்டும் அப்படின்னா அந்த கர்த்தாவானவன் எனக்கு லட்சணையா தெரியறதுன்னு சொன்னா எப்படி? அப்புறம் குரு இத்யத்ர கர்ம, அப்புறம் பிரவிஷங்கிற இடத்துல கிரகம், பிண்டீம் இத்தியாதோ பக்ஷய. அப்ப பிண்டீங்கிறது ஒரு உருண்டைன்னு வச்சுக்கோங்க இல்லையா, வெள்ளத்தினால பண்ணப்பட்ட ஒரு உருண்டை அப்படின்னா பக்ஷயங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி இடங்களிலும் அதுக்கப்புறம் தஸ்ய விஷயத்துவாத்துங்கிற போய் இதெல்லாம் அன்வயமாக போறது. தஸ்ய விஷயத்துவாத்துன்னா அந்த லக்ஷணாவனுடைய ஒரு விஷயமாக ஆகிட போறது எனக்கு, அது ஆகக்கூடாது இல்லையா? இல்ல இல்ல சாரி ஒரு நிமிஷம், இல்ல தஸ்ய விஷயத்துவாத்துங்கிறது அந்த சுதார்த்தாபத்தி அர்த்தாபத்திக்கு, நாட் ஃபார் திஸ். ஸோ அந்த பிண்டியும் பக்ஷய இத்தியாதவ் அப்படி எனக்கு வந்து உபாதான லட்சணாவ நான் ஒத்துக்க வேண்டிய ஒரு ஸ்திதி எனக்கு ஏற்பட்டுருங்கிறதுனால சொல்றேன். இது வந்து சாதாரண விஷயங்கள். அடுத்தது வந்து அவர் மத்தம் இந்த அர்த்தாபத்திங்கிற ஒரு பிரமாணத்தை வச்சுட்டு சொல்றார். இது வந்து வேற ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்றது. என்னது பீனோ தேவதத்தா திவான புங்கே இத்தியத்ரச்ச ராத்திரி போஜனம் ந லட்சியத்தே ஸ்ருதார்த்தாபத்தேகே அர்த்தாபத்தேகே வா தஸ்ய விஷயத்வாது. இந்த பீனோதேவதத்தா திவான பூம்தேங்கிற இடத்துல இதுவும் லக்ஷணாதான் அப்படின்னு சில பேர் சொல்றா. அது திவான பூம்தே அப்படிங்கிறச்சு அது வந்து அந்த முக்கியார்த்தத்துக்கு பாதம், அதை வந்து முக்கியார்த்தத்தை எடுத்துட்டு அதுக்கு பாதம் ஏற்படுறதே வந்து சாப்பிடவே இல்லை அப்படிங்கிறச்சு ராத்திரி போஜனமானது எனக்கு சி பீனோ தேவதத்தா திவான புங்கேங்கிறச்சு ஹீஸ் நல்ல வாட்ட சாட்டமா இருக்கான் அவர்தான், ஆனா கால வேளையில நான் வந்து அவன் சாப்பிடுறத பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொல்றச்சு ராத்திரி போஜனம்ங்கிறது எனக்கு ஆக்ஷிப்யத்தைங்கிறோம் லட்சணையா எனக்கு போத்தியத்தேன்னு சொன்னா இல்லைன்னு இங்க வந்து அதை ரெஃப்யூட் பண்றாரு அந்த பட்சத்தை. சோ ந லட்சியத்தே ராத்திரி போஜனம் ந லட்சியத்தே, ஏன்னா அது வந்து ஸ்ருதார்த்தாபத்தி அல்லது அர்த்தாபத்தி, திருஷ்டார்த்தாபத்தின்னு சொல்லுவோம், ஸ்ருதார்த்தாபத்தின்னு சொல்லுவா.
இது ரெண்டு வகைப்படுறது இந்த அர்த்தாபத்திங்கிற ஒரு பிரமாணம். இந்த பிரமாணம்ங்கிறச்சு இது வந்து இட் இஸ் அ மீன்ஸ் ஆஃப் நாலெட்ஜ் ரைட். நமக்கு எப்படி அந்த நாலெட்ஜுங்கிறது ஏற்படுறது அப்படின்னா, ஒரு விஷயத்த கேட்கிறோம் ஸ்ருதார்த்தா பத்திங்கிறச்சு, ஸ்ருதாது சப்தாது அர்த்தசிய ஆபத்திஹி இது போதாக. ஒரு சப்தத்தை கேட்கிறோம், சப்தத்தை கேட்ட உடனே நமக்கு வந்து அர்த்தம் புரியுறது, அது மேல ஒரு நம்பிக்கை வருது, இத பிரமாணம்னு எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், வேத வாக்கியம் இருக்கு, ஜோதிஷ்டோமேனு ஸ்வர்க்க காமோ யஜயத்தன்னு போட்டிருக்கோம். ஒருத்தர் யாகம் பண்றான் பாக்குறோம், நமக்கு வந்து அது ஸ்ருதி சொல்றது, அந்த வார்த்தைய கேட்கிறோம். யாரோ ஒருத்தர் யாகம் பண்றா, ஆனா அந்த யாகம் பண்றவன் நேர சொர்க்கத்துக்கு ஏறி நம்ம பார்த்திருக்கோமோ? படிக்கிட்டு இருக்கு அப்படியே சொர்க்கத்துக்கு, ஹி ஜஸ்ட் வாக்ஸ் அப்னு நம்ம பார்த்திருக்கோமோ? பார்த்ததே இல்லை. ஆனா எப்படி நமக்கு வந்து அத நம்பிக்கை வருது அப்படின்னா, ஸ்ருதாது சப்தாது, கேட்கப்பட்ட சப்தத்திலிருந்து அதனுடைய அர்த்தம் என்னங்கிறது. ஏன்னா அது வந்து ஆப்த வாக்கியம், அந்த வாக்கியம் சொல்லி இருக்கிறதுனால நமக்கு ஸ்ருதி மேல ஒரு பரம நம்பிக்கை இருக்கிறதுனால அதை நம்ம ஒத்துண்டு ஏத்துக்கிறோம். அதனால ஸ்ருதார்த்தாபத்தி. அதே திருஷ்டார்த்தாபத்தி எடுத்துட்டோம்னா, ஒருத்தன் பீனகா தேவதத்தா, அவன் வந்து கார்த்தால சாப்பிடல, நம்ம பாக்குறோம் அல்லது இதுல இருந்து ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா திருஷ்டார்த்தா பத்தி நான் ஒரு வேர்டு யூஸ் பண்ணல, பட் அது வந்து மீமாம்சையில இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பிரமாணா. ஸோ திருஷ்டார்த்தா பத்திங்கிறச்சு, நான் ஐம் ஜஸ்ட் வியூயிங் அ சீன் அண்ட் மேக்கிங் அ கன்க்ளூஷன் அபவுட் இட். இந்த இடத்துல வந்து லக்ஷணா கிடையாது ரைட். ராத்திரி போஜனம் ந லக்ஷியத்தே, ஏனென்றால் ஸ்ருதார்த்தாபத்தேகே அல்லது அர்த்தாபத்தேகே வா தஸ்ய விஷயத்துவாத்து, தஸ்யங்கிறச்சு அந்த ராத்திரி போஜனசிய விஷயத்துவாத்து, எனக்கு அந்த அர்த்தத்தினுடைய ஒரு போதம் ஏற்படுறது பிகாஸ் ஆஃப் தீஸ் திங்ஸ் எக்ஸிஸ்டிங். அதுல வந்து ஒரு பிரயோஜனம், ஒரு ரூடி, இந்த மாதிரி விஷயங்கள் அகெயின் இட் இஸ் நாட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் தீஸ் பிரமாணாஸ் ரைட்டா. சோ பீனோ தேவதத்தா திவான புங்கே இத்தியத்ரச்ச ராத்திரி போஜனம் ந லக்ஷியதே, இந்த இடத்துல நீங்க லக்ஷணான்னு சொன்னேன்னா அதுவும் லக்ஷணா அல்ல, இது வந்து ஸ்ருதார்த்தாபத்தி அல்லது திருஷ்டார்த்தாபத்தியினுடைய விஷயமா ஆகும். இப்போ பிரகிருதத்துல என்ன ஆகிறது, இதோட வந்து உபாதான லக்ஷணாவனுடைய எக்ஸாம்பிள சொல்லி அது வந்து மத்ததுல இருந்து வேறுபட்டது என்ன, அதாவது மத்தவாள்லாம் எப்படி ஆக்ஷேபம் பண்றா, அந்த ஆக்ஷேபத்திலிருந்து இது எப்படி வேறுபட்டதாக இருக்கு அப்படிங்கறது சொல்லி முடிச்சார். இப்போ லக்ஷண லக்ஷணான என்ன அப்படிங்கிறதுக்கு வர, கங்காயாம் கோஷஹா இத்யத்ர தடஸ்ய கோஷ அதிகரணத்துவ சித்தையே கங்கா சப்தா ஸ்வார்த்தம் அர்ப்பயதி இத்தியேவமாதோ லக்ஷணேன ஏஷா லக்ஷணா. இதுதான் வந்து லக்ஷண லக்ஷணாவனுடைய எக்ஸாம்பிள சொல்லி சொல்ற. முதல்ல பார்த்தேன்னா அந்த காரிக்கையில என்ன போட்டிருந்தது, ஸ்வசித்தையே பராக்ஷேபா பரார்த்தம் ஸ்வசமர்ப்பணம் இல்லையா. சோ அந்த பரார்த்தம் ஸ்வசமர்ப்பணம்ங்கிறதுக்கு தான் இப்ப சொல்ல போற. பரார்த்தம் இன்னொன்னுக்காக ஸ்வசமர்ப்பணம் தன்னுடைய அபிதா, அதாவது பிரைமரி மீனிங் அது சமர்ப்பணம், ஸ்வார்த்தம் அர்ப்பயதி, தன்னுடைய ஒரு அர்த்தத்தை அது வந்து அர்ப்பயத்தைங்கிறச்சு இட் பிகம் இட் மர்ஜஸ்ன்னு அர்த்தம். சோ கங்காயாம் கோஷா இத்தியத்ர தடஸ்ய கோஷ அதிகரணத்துவ சித்தையே, தடம் அதாவது கங்காங்கிறது கங்காயாமங்கிறச்சே பிரவாகத்தை குறிக்கிறது எனக்கு அபிதாசக்தியினால, அந்த வாச்சியார்த்தம் பிரவாகா, அதுக்கு பதில லட்சியார்த்தமான தடத்துல கோஷம் இருக்கு, கங்காவனுடைய தடம் அதாவது கரை, கரையானது கோஷத்தினுடைய அதிகரணமா சித்திக்கணுங்கிறதுக்காக கங்காங்கிற சப்தம் என்ன பண்றது, தன்னுடைய ஸ்வார்த்தம் அப்படின்னா பிரவாகம், பிரவாக ரூபம் ஸ்வார்த்தம் அர்ப்பயதி அப்படின்னா தியஜதி, ஸ்வார்த்த பரித்தியாகம். அந்த ஸ்வார்த்தம் பரித்தியாகத்தை பண்ணிட்டு, தட் இஸ் அதை விட்டுட்டு, இத் ஏவமாதவ் லக்ஷண லக்ஷணேன ஏஷா அப்படின்னா, அந்த லக்ஷணேனங்கிறச்ச ஸ்வார்த்த சமர்ப்பணேனு அர்த்தம். எப்படி நம்ம உபாதானேனங்கிறச்சே ஸ்வார்த்த அபரித்தியாகேன பரார்த்த கிரகணம் பார்த்தோமோ, இங்கே ஸ்வார்த்த சமர்ப்பணேன பரார்த்த கிரகணம், அது நமக்கு லக்ஷண லக்ஷணம். ஓகே, உபய ரூபாச்ச இயம், இந்த உபாதான லக்ஷணா லக்ஷண லக்ஷணான்னு சொன்னது ரெண்டுமே சுத்தா. நம்ம ஃபர்ஸ்ட் லக்ஷணாங்கிறத வந்து ரெண்டு இதுவா போட்டுட்டு சுத்தா கௌணின்னு போட்டிருந்தப்போ, அந்த சுத்தால நமக்கு உபாதான லட்சணா லட்சண லட்சணான்னு ரெண்டு வருது. ஏன் இதுக்கு சுத்தான்னு பேரு,
அப்படின்னா உபசாரேன அமிஷ்ரிதத்வாத், உபசாரம்ங்கிறது சாதிருஷ்யம்ங்கிற ஒரு சம்பந்தம், சாதிருஷ்யம்ங்கிற சம்பந்தம் இல்லாமல் இருப்பதனால் இந்த ரெண்டு இதுக்குமே சுத்தா லக்ஷணான்னு பேரு. ஓகேயா? அனயோகோ லக்ஷ்யஸ்ய லக்ஷகஸ்யச்ச ந வேதரூபம் தாடஸ்த்யம். இதுக்கு வந்து முகுடபட்டர் இன்னொருத்தருடைய ஒரு மதத்தை தூஷணம் பண்றார். ஓகேயா? இந்த இடத்துல இருந்து முகுடபட்டர் சொல்றது என்னன்னா, ஒரு இந்த அனயோகோ லக்ஷ்ய லக்ஷகஸ்ய எனக்கு வந்து பேதம் தெரியறது அப்படிங்கிற. லக்ஷ்யம்ங்கிறது என்ன? தட்டம். லக்ஷகம்ங்கிறது என்ன? கங்கா. ரைட்டா? கங்காங்கிற சப்தத்துக்கும் தீரங்கிற ஒரு லட்சிய அர்த்தத்துக்கும் எனக்கு பேதம் தெரியல. பேத ரூபம் தாட்டஸ்தியம் ந, பேத ரூபம் தாட்டஸ்தியம்ங்கிறச்சு பேதத்தை எனக்கு தெரிவிக்க கூடிய தாட்டஸ்தியம்னா லக்ஷணான்னு அர்த்தம், லக்ஷணாத்வம்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அதாவது தட்டஸ்தங்கிறச்சு நம்ம வந்து அத்வைதத்துல பாக்குறச்சே ஸ்வரூப லட்சணா தடஸ்த லட்சணாம் போ. ஸ்வரூப லட்சணாங்கிறச்சே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மங்கிறது ஸ்வரூப லட்சணா. தடஸ்தம்ங்கிறச்சு அதுக்கு உண்டான பலவிதமான ஆட்ரிபியூட்ஸ் சொல்றச்சே நம்ம வந்து அதுக்கு தடஸ்த லட்சணம், ஜகத்காரணத்துவம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து தடஸ்த லட்சணம்னு சொல்றோம். தடஸ்தம்னா என்ன? தடேஸ்தகா, தட் இஸ் உதாசீனமா இருக்கக்கூடியது. ஒருத்தருக்கு வந்து இதுதான் என்னுடைய வீடுன்னு நம்ம டைரக்ஷன்ஸ் கொடுக்கறச்சு, அட்ரஸ் கொடுத்தேன்னா சரி, எப்ப பார்த்தாலும் அந்த அட்ரஸும் இருக்க போறது, எப்பொழுதுமே அந்த வீட்டோட சம்பந்தப்பட்டதாக அந்த அட்ரஸ்ங்கிறது இருக்கும், ப்ராப்ளம் இல்லை. காக்கா உட்கார்ந்துட்டு இருக்கிற வீடு என்னோடது அங்க பாரு அப்படின்னு சொல்றோம். அப்போ எப்ப வந்தாலும் அங்க காக்கா இல்லையே, அப்போ இந்த வீடு இல்லையா அப்படின்னு நினைச்சு கூடாது. சோ காக்கா இருக்கிற வீடுன்னு நம்ம வந்து ஒரு ஒரு லட்சணத்தை சொன்னேன்னா அந்த இடத்துல அங்க வந்து அதுக்கு தடஸ்த லட்சணம்னு பேரு, அது உதாசீனம். அந்த காக்காங்கிற பொருளை நம்ம வந்து ரொம்ப பொருட்படுத்த கூடாதுன்னு அர்த்தம். அந்த காக்கா இருக்கிறதுங்கிறத லட்சணமா சொல்றச்சு அத வந்து உதாசீனப்படுத்திடணும். யூ ஷுட் நாட் டேக் இட் ஆஸ் எ டெஃபினிஷன் ஃபார் த ஹவுஸ், ரைட்? அதனால அதுக்கு வந்து தடஸ்த லட்சணம்னு பேரு. இந்த இடத்துல தாட்டஸ்தியம்னு போடுறச்சே லட்சணான்னு எடுத்துக்கிறோம். இந்த பர்டிகுலர் இடத்துல நமக்கு வந்து தாட்டஸ்தியம்ங்கிறது லட்சணாத்வம், த குவாலிட்டி ஆஃப் பீயிங் லட்சணா. என்னது? பேத ரூபம். கௌர்வாகிகான்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம், இல்லைன்னா ஆயுர்வை கிருதம்னு சொல்றோம். ஒரு எக்ஸாம்பிள் என்ன? நெய்யானது அப்படியே ஆயுஷ், நமக்கு வந்து ஆயுள், நெய் தான் ஆயுள், நெய் தான் நமக்கு வந்து லைஃப் அப்படின்னு சொன்னோம்னா நெய் லைஃபா ஆக முடியாது. நெய்யுக்கும் லைஃபுக்கும் நமக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கு, பேதம்ங்கிறது இருக்கு, அது பேத ரூபம் தாட்டஸ்தியம், ஒரு லட்சணா. பேதத்தை தெரிவித்து கொண்டே அதே சமயத்துல ஒரு அபேதம் இருக்கு. என்னத்தினால? அந்த குணங்கள்னால. நெய்ய சாப்பிட்டா அதுக்கு உண்டான ஒரு குவாலிட்டிஸ் நமக்கு வந்து ஆயுள் விருத்தி செய்யக்கூடிய குவாலிட்டிஸ் குணங்கள் அந்த நெய்க்கு இருக்கு. ஆகையினால அந்த நெய் வந்து இஸ் ஈக்வல் டு ஆயுகு அப்படின்னு சொல்றேன். நேர ஆயுவை குறிக்கல, அதனால கொடுக்கக்கூடிய ஆயுள் விருத்தி முதலிய ஒரு குணங்களை குறிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஆயுகுக்கும் கிருதத்துக்கும் எனக்கு பேதம்ங்கிறது தெரியறது. இந்த இடத்துல கங்காயாம் கோஷகாங்கிற இடத்துல எனக்கு அந்த மாதிரி பேதம் தெரியல, ரைட்டா? அனயோகோ அப்படிங்கிறச்சே சுத்தால இருக்கக்கூடிய உபாதான லட்சணாக்கும் லட்சண லட்சணாக்கும் எனக்கு லட்சிய பதத்துக்கும் லட்சியார்த்தத்துக்கும் லட்சக பதத்துக்கும் ஒரு பேதம்ங்கிற லட்சணா எனக்கு இல்லை, அபேதமான ஒரு லட்சணா தான் இங்க. ஏன்னா எனக்கு அந்த அபேதம் தேவை. ஆகையினாலதான் நான் வந்து கங்காயாம் கோஷகான்னு சொல்றேன், இல்லைன்னா நான் கங்கா தட்டே கோஷகான்னு சொல்லிட்டு போயிடுவேனே. ஆனா எனக்கு அந்த கங்கா சம்பந்தம் தெரியணும்னா கங்கா தட்டேன்னு சொல்லலாமே, கங்கா தட்டேன்னு சொன்னாலும் ஒண்ணுதானே இல்லையா? கங்கையினுடைய சம்பந்தம் இருக்கு உனக்கு வந்துட்டு போட்டுமே அப்படின்னா அங்க கங்கா தட்டேங்கிறச்சு அது முக்கிய அபிதாவாவே போயிடுறது, அது லட்சணா இல்லை எனக்கு. அந்த லட்சணாவனால எனக்கு இப்ப கங்கா தட்டேன்னு சொல்றச்சு கங்கையினுடைய கரை இல்லைன்னு சொல்லிக்கலாம், ஆனா கங்கையிலேயே இருக்குன்னு சொல்றச்சு தெர் இஸ் என் ஃபோர்ஸ்ட் எம்பசிஸ் ஆஃப் தி சைத்யம் அண்ட் பாவனம்.
எனக்கு அது தேவை. பிரயோஜனம் எனக்கு தெரியாது. அப்படி ஒருவேளை நான் வந்து பேதம் இருக்குன்னு சொல்லிட்டேன்னா, அந்த முகுலபட்டருங்கிறவர் வந்து சாதிருஷ்யங்கிற ஒரு எப்படி வந்து கௌர்வாகிகா அல்லது ஆயுர்வித்தி ஆயுர்கிருதம் அப்படிங்கிற மாதிரி இடங்கள்ல எல்லாம் என்ன ஒரு சாதிருஷ்ய சம்பந்தமோ அல்லது ஒரு குணம் முதலிய சம்பந்தங்கள் இருக்கோ அது போல எனக்கு சுத்தத்திலையும் எனக்கு வந்து வாக்கியார்த்தத்துக்கும் லட்சியார்த்தத்துக்கும் ஒரு பேதம் தெரியறதுன்னு ஆரம்பிக்கிறார். அந்த மாதிரி ஒரு பேதம் இங்க இல்லைன்னுட்டு அதை வந்து ரெஃப்யூட் பண்ணி மம்மட்டர் இங்க சொல்றார் இந்த லைன்ல. புரியுதா? அனயோகோ லக்ஷ்ய லக்ஷகஸ்ய அனயோகோ அப்படிங்கறச்சு அனயோகோ பேதயோகோ, எது உபாதான லக்ஷணா லக்ஷண லக்ஷணா ரூபயோகோ பேதயோகோ, சுத்தா லக்ஷணாவனுடைய ரெண்டு வேதங்கள்லயும் லக்ஷ்யஸ்ய அப்படின்னா லக்ஷ்யார்த்தஸ்ய தீராதேகே அல்லது லக்ஷ்யார்த்தமான குந்த தாரிணா அவளுக்கும் லக்ஷகஸ்ய கங்கா பிரவாகம் அப்படிங்கிற அந்த லக்ஷகம்ங்கிற சப்தம், கங்கா பிரவாகம் இல்ல கங்காங் என்கிற சப்தத்திற்கும் ஒரு பேதம் தெரியற மாதிரி இருக்கக்கூடிய தாட்டஸ்தியம் லக்ஷணாங்கிறது ந தடாதீனாம் கங்காதி சப்தைஹி பிரதிபாதனே தத்துவ பிரதிபத்தௌஹி பிரதிபிபாதைஷத பிரயோஜன சம்பிரத்யயஹ. எனக்கு இப்ப என்ன தோன்றது, கங்காங்கிற சப்தம் மூலியமாக தடத்தை தெரிவிப்பதனால் தத்துவ பிரதீதௌ அப்படின்னா தத்துவம்ங்கிறச்சு கங்கா கங்காத்வம் அப்படிங்கிற ஒரு என்ன அந்த சக்கிய அந்த தத்துவ பிரதீதௌனா கங்காங்கிற ஒரு அர்த்தத்தினுடைய பிரதிபத்தி ஞானம் இருக்கோ இல்லையோ அந்த ஞானம் எனக்கு ஏற்படுறச்சு. கங்காங்கிற சப்தம் மூலியமா தடத்தினுடைய பிரதிபத்தி இருக்கிற மாதிரியே தடத்தை தெரிவித்து கொண்டு எனக்கு கங்காங்கிறது இருக்கு அங்க, ரைட்? அந்த கங்காவை சம்பந்தமான பலவிதமான விஷயங்கள் எனக்கு அதுல வந்து பிரதிபத்தியில இருக்கு, ஞானத்துக்கு வந்துடுறது. அத பிரதிபத்தௌஹி பிரதிபிபாதயிஷத பிரயோஜன சம்பிரத்யா. பிரதிபிபாதயிஷதனா பிரதிபாதயித்தும் இஷ்டசிய பிரயோஜனசிய பிரதிபிபாதயிஷத பிரயோஜனம் தெரிவிக்க ஆசைப்படுகின்ற பிரயோஜனம் முதலிய விஷயங்களினுடைய ஒரு சம்பிரத்யா ஒரு ஞானமானது எனக்கு ஏற்படுறது. இஃப் ஐ டு நாட் யூஸ் த வேர்ட் கங்கா, கங்கா சம்பந்த மாத்திர பிரதீதௌ தூ கங்கா தட்டே கோஷா இது முக்கிய சப்த அபிதானாத் லட்சணாயாக கோபேதா. எனக்கு வந்து கங்கா சம்பந்தம் மற்றும் தெரிஞ்சுடுத்தோ அது மட்டும் தெரியணும்னு நான் ஆசைப்பட்டேன், எனக்கு சைத்தியம் பாவனம் இவைகள் எல்லாம் வேண்டான்னு எனக்கு வந்து இருந்ததுன்னா கங்கா தட்டே கோஷகான்னு நான் வந்து முக்கிய சப்தத்தினாலேயே எனக்கு தெரிஞ்சிடும். அப்போ லக்ஷணாவுக்கும் இதுக்கும் என்ன பேதம், வாட் இஸ் த டிஃபரன்ஸ்ன்னு கேக்க. புரியுதா? ஐ மேக்கிங் சென்ஸ்? எஸ், இந்த கடைசி சென்டென்ஸ் புரியுது எனக்கு. ஓகே, வேற யாருக்காவது எனி டவுட்? சரி, சோ கங்கா சம்பந்த மாத்திர பிரதீதௌது கங்கா தட்டே கோஷா இது முக்கிய சப்த அபிதானாத் லக்ஷணாயாக கோபேதா. எனக்கு என்ன டிஃபரன்ஸ் வந்துட போறது அந்த இடத்துல, முக்கிய சப்த பிரயோக விட எனக்கு பெருசா நேர டைரக்டா எனக்கு வந்து அபிதானாலேயே எனக்கு தெரிஞ்சிடும், நான் லக்ஷணாங்கிற ஒரு வியாபாரத்தை ஒத்துக்கணுங்கிற அவசியமே இல்லாது போயிடும். ஆகையினால கங்கா தட்டேன்னு போடுறதுக்கு பதிலா நான் வந்து எனக்கு அந்த கங்கா சம்பந்தத்துவம் மாத்திரம் தெரிய வேண்டாம், கங்காத்வம் சைத்தியம் பாவனம் முதலிய பலவிதமான பிரயோஜனங்கள் தெரியணும். அதுக்கு நான் கங்காயாம் கோஷகான்னு சொல்லணுங்கிறதுல வெறும் கங்கையினுடைய சம்பந்தம் மாத்திரம் எனக்கு தெரிஞ்சா போறோங்கிறச்சு கங்காயாம் கோஷகா சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, கங்கா தட்டே கோஷகான்னு சொன்னாலேயே எனக்கு போதும். அதுக்கு அப்போ இஃப் கங்காயாம் கோஷகாங்கிற இடத்துல எனக்கு பேதம் தெரிஞ்சுடுத்துனால் ஐ டோன்ட் நீட் டு யூஸ் கங்காயாம் கோஷகா, கங்கா தட்டே கோஷகா சொன்னாலும் எனக்கு சம்பந்தம் தெரிஞ்சிடும் அந்த இடத்துல. தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் டூயிங் இட், ரைட்டா? இப்போ சுத்தா உபாதான லக்ஷணா சுத்தா லக்ஷண லக்ஷணா அண்ட் தென் கௌணின்னு ஒண்ணு இருக்கு, இந்த மூணுமே சாரோபா சாத்தியவசானான்னு பிரிய போறது. சொல்லு. எனக்கு ஒரே ஒண்ணுதான் புரியல, இது வந்து யார் சொல்றது? இந்த அந்த கடைசியில வந்து கோபேதகன் சொல்றது வந்து மம்மட்டரோட. இப்போ லக்ஷ்ய லக்ஷகசிய பேத ரூபம் தாட்டஸ்தியம்னு அவர் வந்து
இருக்கோல்லையோ, ஆக்ஷேபம் இருக்கோல்லையோ, அந்த ஆக்ஷேபத்துக்கு அவர் சொல்றார், எனக்கு கங்காயாம் கோஷகான்னு சொன்ன இடத்துலயும் நான் பேதத்தை ஒத்துக்க வேண்டுமே, ஆனால் தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் கங்காயாம் கோஷகா அண்ட் கங்கா தட்டே கோஷகா, எனக்கு ரெண்டுமே ஒன்னா தானே இருக்குங்கிறார். மம்மட்டாரோடது முக்கிய சப்த அபிதானாத்து லக்ஷணாயாக கோபேதாங்கிறார், லக்ஷணாவுக்கு என்ன அப்புறம் டிஃபரன்ஸ் உனக்கு அபிதாக்கும் லக்ஷணாக்கும், புரியுதா? யா, இப்போ மூணுமே சாரோபா சாத்தியவசானான்னு பிரிய போறது. சாரோபா அந்யாத்து எத்ரோக்தோ விஷயி விஷயஸ்ததா, ஃபர்ஸ்ட் சாரோபாவை டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாத்தியவசானாங்கிறதுக்கு டெஃபினேஷனையும் கொடுத்துட்டு லக்ஷணாத்தேன ஷட்விதான்னுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப்ல அவர் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் இது கொடுக்க போறார். ஹி இஸ் கோயிங் டு ரெஃப்யூட் செவரல் வியூஸ் அண்ட் தென் கிவ் யூ இது எக்ஸாம்பிள்ஸ், சரியா? இப்ப சாரோபான என்ன? விஷயி விஷயா ஒன்றுத்து மேல இன்னொன்னு ஆரோபம் பண்ணி சொல்றது, கீழே போட்டிருக்காரு அதுக்கு அந்த காரிகை சூத்திரத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன், காரிகையினுடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து ஆரோப்பியமானஹா ஆரோப விஷயஸ்ச யத்ர அனபன்னுத பேதம் சாமானாதிகரண்யேன நிர்திஷ்யதே நிர்திஷ்யேதே சா லக்ஷணா சாரோபா. ஒவ்வொன்றுத்துக்கும் சுத்தா உபாதான லக்ஷணாக்கு சாரோபா, சுத்தா லக்ஷண லக்ஷணாக்கு சாரோபா, கௌணி சாரோபா அப்படின்னு இப்ப மூணு பேதத்துக்கு டெபினேஷனை சொல்லிடுறாரு. பொதுவா என்ன? ஆரோப்பியமானஹா, ஆரோப்பியமானஹாங்கிறது விஷயி, அந்த காரிக்கையில இருக்கக்கூடிய அதே யதாசங்கியம், அந்த விஷயிங்கிறது ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஆரோப்பியமானஹா, விஷயஹாங்கிறது ஆரோப விஷயஹா. அப்போ விஷயிங்கிறது ஆரோப்பியமானஹான ஏத நம்ம வந்து ஆரோபம் செய்கிறோமோ, கவாதிகி கௌர் வாகிகான எக்ஸாம்பிள் வச்சுட்டு சொல்றதேதான் உங்களுக்கு இதனுடைய இதுவும் எஃபெக்டும் புரியும். சோ கௌர் வாகிகான என்ன? கௌஹுங்கிறது மாடு, வாகிகான ஒரு புருஷன், வாகிகாங்கிறது அந்த ஹலம் ஏர் ஏற தூக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிராமியமான ஒரு பர்சன். அந்த கிராமியமான ஒரு பர்சனுக்கு வந்து அன்கல்ச்சர்ட் ப்ரூட் அப்படிங்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு வாகிகான பேரு. அவனை வந்து அப்படியே சாட்சாத் அப்படி மாடு மாதிரி நிக்கிறாம்பாருன்னு சொல்றோமோ இல்லையோ, மாடு மாதிரிங்கிற இதை சொல்றதுக்கு பதிலா வெறும் மாடு அப்படின்னு சொல்றச்சே, அதுக்கு உண்டான அந்த மாந்தியம் அந்த குணங்கள் எல்லாம் இவன்கிட்ட இருக்குங்கிறத குறிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன். அப்போ கௌஹு வாகிகா ஆர் வாகிகா கௌஹு, இத எதிர்க்க நிற்கக்கூடிய இந்த மனுஷன் இருக்கானே இவன் அப்படியே மாடு, ரைட்? இதுல எது விஷயம்? எனக்கு அதிகரணம்ங்கிறது விஷயம், ஆரோப விஷயா ஆர் ஆரோப ஆசிரயா வாகிகாதிகி வாகிகன் முதலியவன் தான் எனக்கு வந்து அதிகரணமா இருக்கக்கூடியவன், அதுதான் ஆரோப விஷயா. அண்ட் ஆரோப்பியமானஹா என்னது? கௌஹூங்கிறத நான் இவன் மேல ஆரோபம் பண்ணி சொல்றேன். சோ ஆரோப்பியமான விஷயம்ங்கிறது கவாதிகி, அதுதான் ஆதேயம் ஆரோப விஷயா. ஆரோப்பியமானம் அதுதான், தட் விச் இஸ் பீயிங் சூப்பர் இம்போஸ் தட் விச் இஸ் யூஸ்டு ஃபார் சூப்பர் இம்போசிஷன் அப்படிங்கிறது விஷயி. விஷயஹாங்கிறது தட் அப்பான் விச் சம்திங் இஸ் சூப்பர் இம்போஸ்ட். இப்போ இந்த ரெண்டுமே எந்த ஒரு ஸ்தலத்துல எந்த ஒரு எக்ஸாம்பிள்ல எத்திர அப்படின்னா எந்த ஒரு லக்ஷணாஸ்தலே அனபன்னுத பேதோ, அபன்னுத்தின என்ன பார்த்திருக்கோம்? போக்கடிக்கிறதுன்னு பார்த்திருக்கோம். சோ அனபன்னுதன்னா போக்கடிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு பேதம், பாதம் இல்லாமல் இருக்கக்கூடிய பாதரஹித பேதம்னு அர்த்தம். பேதத்துக்கு அது வந்து அட்ஜெக்டிவ். ஐ சீ அ டிஃபரன்ஸ் பிட்வீன் த கௌ அண்ட் த வாகிகா, அந்த டிஃபரன்ஸ் எனக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு, அந்த டிஃபரன்ஸ் வந்து போக்கப்படவில்லை, அப்படி இருக்கக்கூடிய பேதத்தை கொண்டவைகளாக சாமானாதிகரண்யே, சாமானாதிகரண்யேன்னு கௌஹு பிரதமா விபக்தியில இருக்கு, வாகிகா பிரதமா விபக்தியில இருக்கு, அப்போ ரெண்டுமே சமானாதிகரணம்னு சொல்றோம். சுந்தர புருஷா அப்படின்னு சொல்ற இடத்துல சுந்தரத்துவம்ங்கிறதும் புருஷன் இடத்துல இருக்கு, புருஷத்துவம்ங்கிறதும் புருஷன் இடத்துல இருக்கு. ஒரு புருஷஹான்னு எடுத்துட்டோம்னா சுந்தரஹா புருஷஹான்னு ஒரு 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 சார்ட் மாதிரி ஒரு இது போட்டுக்கோங்கோ, பாக்ஸ் போட்டுக்கோங்கோ, அந்த இடத்துல என்ன ஆறுது? சுந்தரத்துவம்ங்கிற விசேஷணத்தினுடைய ஒரு எக்ஸிஸ்டன்ஸும் இருக்கு, விசேஷியம் ஆன புருஷத்துவம்ங்கிறதும் இதுல இருக்கு.
அதே போல இங்க கௌர்வாகிகாங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ஆரோப்பியமானஹா என்ன கவாதிகி, ஆரோப விஷயஹா என்னது வாகிகா அதிகரணம், கரெக்ட். இது ரெண்டுமே சமானாதிகரண்யேன நிர்திஷ்யதே, ரெண்டு ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி எனக்கு இங்க காண்பிக்கப்படுகிறது. சமான அதிகரணே ஸ்திதாவிவ நிர்திஷ்யந்தே நிர்திஷ்யதே, அப்படி சொல்லியிருந்ததுன்னா அதுக்கு சாரோபா லட்சணம். இதுக்கு இதை தவிர அடுத்தது என்னன்னா, இந்த நிகீரிய அத்தியவசானம்ங்கிற இது படிச்சோமே அலங்காரத்துல, அது மாதிரி இங்க வரும் விஷயி அந்த கிருத்தே அந்யஸ்மின்னு சா சியாது அத்தியவசானிகா. விஷயினா ஆரோப்பியமானேன அந்த கிருத்தே நிகீர்ணே அந்யஸ்மின் ஆரோப விஷயே சதி சாத்தியவசானா சியாது. இந்த இடத்துல என்ன, விஷயி அந்த கிருத்தே அந்யஸ்மின்னு, அந்யஸ்மின் அந்த கிருத்தே சதி, வேறு ஒன்றானது நிகீரணம். அந்யஸ்மின்ங்கிறச்ச விஷயசிய நிகீரணம் வச்சுக்கலாமா, என்ன அது, அதாவது நிகீரணம் பவிதம் பூதம். ஓகே, தி பாயிண்ட் இஸ் அந்யஸ்மின்ங்கிறது விஷயத்தை குறிக்கிறது, விஷயினாங்கிறச்சே உங்களுக்கு வந்து அது என்னமா ஆரோப்பியமானம், ஆரோபம் பண்ணப்படுகின்ற உங்களுக்கு கவாதிகி எதை நம்ம வந்து ஆரோப. எக்ஸாம்பிள் என்னன்னா கௌர் ஐயம்னு எடுத்துக்கிறோம், வாகிகான்னு சொல்லல, நேர அப்படியே சாட்சாத் ஐயம் ஹி துர்ஜடிஹின்னு சொல்ற மாதிரி வச்சுக்கோங்க. சோ கௌர் ஐயம் அப்படிங்கிறது அந்த இடத்துல என்ன ஆறுது, அந்யஸ்மின்னு ஆரோப விஷயே வாகிகன் முதலிய இடத்துல கம்ப்ளீட்டா அதை மறைச்சுடுறோம். அந்த கிருத்தே சதி, அது வந்து கம்ப்ளீட்டா மறைச்சுட்டு மேல ஆரோபம் பண்ணப்படுற தட் விச் இஸ் பீயிங் யூஸ் டு சூப்பர் இம்போஸ் ஆன் சம்திங் எல்ஸ், அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம குறிக்கிறோம். அப்போ அத்தியவசாயம் ஆயிடுறது அந்த இடத்துல நிகிரணம். ஓகே, அப்படின்னா முழுங்கிறதுன்னு அர்த்தம், விஷய நிகரணம். அந்த நிகரணம் ஆனதுனால சாத்தியவசானாங்கிறது அதுக்கு பேரு. ஓகேயா, சோ சாரோபா ஒண்ணு சாத்தியவசானா, விஷயினா விஷயினாங்கிறச்சு ஆரோப்பியமானேன விஷயினா அந்த விஷயத்தினால, அதாவது கோ முதலிய விஷயினால அது ஆதேயத்தினால உங்களுக்கு அந்த கிருதே நிகீர்ணே அந்யஸ்மின்னு ஆரோப விஷயே, எது மேல நம்ம ஆரோபம் பண்றோமோ அந்த வாகிகன் முதலிய சப்ஸ்ட்ராட்டமானது அந்த கிருதே சதி நிகீர்ணே சதி, அதற்கு ஒரு விழுங்குதல், ஆர் இட் இஸ் கம்ப்ளீட்லி டைஜஸ்டட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த அதிகரணமானது பிகம்ஸ் கம்ப்ளீட்லி டைஜஸ்டட் பை தி ஆதேய, அதுக்கு சதி சாத்தியவசானா சியாது. இப்ப என்ன ஆயிடுது, பேதௌ இமௌ ச சாத்ருஷ்யாது சம்பந்தாந்தரதா ததா கௌணௌ சுத்தௌ ச விஜ்ஞேயௌ. இப்ப இந்த இடத்துல இந்த ரெண்டு பேதம், எது சாரோபா சாத்தியவசானாங்கிற இந்த ரெண்டு பேதமுமே, சாத்ருஷ்யாது இட் கேன் ஈதர் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் சாத்ருஷ்ய சம்பந்தம் இல்லையா, கௌர் வாகிகாங்கிறச்சு அந்த இடத்துல வந்து குணத்தினுடைய ஒரு சாத்ருஷ்யத்தினால ஏற்படுறது நம்ம அதை சொல்றோம், அல்லது இன்னொன்னு வந்து சம்பந்தாந்தரதா வேறு ஒரு சம்பந்தம் காரணமாகவும் நமக்கு இந்த மாதிரி சூப்பர் இம்போசிஷன் ஏற்படலாம், எய்தர் சாரோபா ஏற்படலாம் அல்லது நிகீரிய அத்தியவசானம்னுட்டும் அந்த கம்ப்ளீட் அது என்ன சாத்தியவசானாங்கிறது கம்ப்ளீட் டைஜஷன் ஒன்னா எடுத்துக்கலாம், எனக்கு அது கரெக்டா இங்கிலீஷ்ல சொல்ல வரல, பட் இட்ஸ் ஓகே. சாத்தியவசானம் அது வந்து இட் கேன் எய்தர் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் சாத்ருஷ்யம் ஆர் சம்பந்தாந்தரதா வேறு ஒரு இது. இப்ப ஆயுர்வைகிருதம்ங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து உயிருக்கும் நெய்யுக்கும் ஒன்னும் சாதிருஷ்யம் கிடையாது, எங்க அந்த இடத்துல வந்து காரியகாரண பாவத்தை வச்சுட்டு தானே நம்ம பண்றோம், அதனால சம்பந்தாந்தரம் என் வேறு ஒரு சம்பந்தத்தினாலையும் ஏற்படலாம், எதுல கௌணௌ சுத்தௌ ச விஜ்ஞேயோ. இந்த மாதிரி இந்த கௌணி சாரி கௌணௌ சுத்தௌனா அந்த பேதவுக்கு போறது, கௌணங்கிற சப்தத்துக்கு வாச்சியார்த்தமாக உங்களுக்கு வந்து ரெண்டு பேதங்கள் இருக்கலாம், என்ன சாத்தியவசானா சாரோபா, சுத்தங்கிற சப்தத்துக்கும் இரண்டு பேதங்களை கொண்ட வகைகளாக இருக்கலாம் சாரோபா சாத்தியவசானா. அப்போ சுத்தங்கும் சாரோபா சாத்தியவசானான்னு வரைச்சே, உபாதான லட்சணாக்கும் சாரோப சாத்தியவசானா அண்ட் லட்சண லட்சணாக்கும் சாத்திய சாரோபா சாத்தியவசானா ச விஜ்ஞேயௌ
லக்ஷணா தேன ஷட்விதான்னு அந்த காரிகா வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த பேராகிராஃப் முடிஞ்சு அங்க அங்க வரும் அது லக்ஷணா தேன ஷட்விதா ஆத்ய பேதாபியாம் சகா அப்படின்னு சொல்லி லக்ஷணா தேன ஷட்விதான்னு முடிக்கிறார். இப்போ இந்த ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்கும் உபாதானா சாரோபா சாத்தியவசானா சாரோபா சாத்தியவசானா லக்ஷணா சாரோபா சாத்தியவசானா கௌணி சாரோபா சாத்தியவசானாக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கப்படும். அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.